வணக்கம். ஏபிஜே அருள். சாத்திரங்கள். சாத்திரம் என்றால் வேதம் என்கிறார் வள்ளலார். சாத்திரம் குறித்து வள்ளலார் என்ன சொல்கிறார்கள் என சற்று விரிவாக காண்போம். சாத்திர ஞானம் அல்லது விசார ஞானம் எனலாம். அதாவது இதில் பேச்சு மட்டுமே, அனுபவம் இல்லாமல் எல்லாம் பேச்சிலேயே பேசி காட்டுதல் எனலாம். மொத்தத்தில் அனுபவம் மூலம் உண்மை அறியாமல் பேச்சிலேயே நிற்றல் எனலாம். இதை தாயுமானவர் அவர்கள் வாய் வேதாந்தம் என்கிறார். வாக்காலேயே மயக்குதல், மனம் தாண்டி உண்மையறிய முயற்சிக்காமை, பொய்யான இன்பத்தை நுகர்தல், இவையே வாசா ஞானம் என்கிறார் வள்ளலார். அதை வாசா கைங்கரியம். ஆக சாத்திரம் ஒரு வாச்சியார்த்தம் என்கிறார் வள்ளலார். இந்த சாதனம் பரஞானம். அன்பர்களே, வள்ளலார் சொல்லுவது அக அனுபவமே உண்மை. வள்ளலார் தனது சுத்த சன்மார்க்கத்தில் உண்மை எதுவென்றால் அது அக அனுபவமே என்கிறார். இதுவே முக்கியம். இதுவே சத்தியம் என்கிறார், சாத்தியம் என்கிறார், இதுவே லட்சியார்த்தம் என்கிறார். இங்கு வாச்சியார்த்தம் இல்லை, லட்சியார்த்தம் என்பார் வள்ளலார். இதை அபரஞானம் என்கிறார். சாத்திரங்களாகிய எந்த ஒரு சாதனங்களும் கை கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சாதனங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதனால் சிறு சிறு ஒளிகள் உங்களுக்கு உண்டாகும். அதில் ஏமாந்து பல்லிழித்து இருமாந்து இருந்து விடாதீர்கள் என்பதுதான் வள்ளலாரினுடைய உபதேசம். ஆக அனுபவமே உண்மை. மேலும் வள்ளலார் கட்டளையாக சொல்கிறார், சாத்திரம் உட்பட 13 ஆசாரங்களை சுட்டி காட்டி மேற்படி ஆசாரங்களை நம்மிடையே விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார். இதோ அவர் பாடல் வரிகளை காண்போம். சாத்திர சேறு ஆடுகின்ற சஞ்சலம், சாத்திர குப்பை, சாத்திரம் புகழும் தடித்த வாய், சாதி தத்துவ சாத்திர குப்பை, சாத்திர மயக்கம், சாத்திரம் வீணே, சாத்திரம் ஒரு சந்தை படிப்பு என வள்ளலாரின் பாடல்களே சாத்திரம் குறித்து உள்ளது. அன்பர்களே, ஆக சாத்திரம் ஒரு சாதனம். இந்த சாதனம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தில் கிடையாது. வள்ளலார் வழி வருபவர்கள் சாத்திர ஆசாரத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார். இது வள்ளலாரின் கட்டளை. அங்கனம் சாத்திரம் உட்பட 13 ஆசாரங்களை விட்டு ஒழித்தவர்களிடம் பொது நோக்கம் வரும். கடவுள் அருளுக்கு வழி கிடைக்கும். இதுவே சத்தியம் என்கிறார் வள்ளலார். சாத்திரம் தவிர்ப்போம், அனுபவம் பெறுவோம், இதுவே உண்மை என்கிறார் வள்ளலார். நன்றி, வணக்கம்.